ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கணேஷ் ராகவ் அண்ட் கிருஷ்ணா. நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பழைய சீவரமில் இருக்கோம். பழைய சீவரமில் நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலில் இருக்கோம். இந்த கோயிலை இன்றைக்கி விளாக் பண்ணி நம்ம போட போகிறோம். இந்த கோயிலுக்கு ஏன் வந்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலுக்கும் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது, அதை நம்ம இந்த வீடியோவில் சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த இடமே பார்த்திங்கன்னா பழைய சீவரம், பின்னாடி பார்த்திங்கன்னா ஆறு, இது வந்து முக்கூடல் இடம்னு சொல்லுவாங்க. இது வந்து செய்யாறு, பாலாறு, அதுமாதிரி வேகவதி ஆறு சேர்கிற இடம் தான் இந்த இடம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது, மணல் கொஞ்சம் இருக்குது, தண்ணி தான் இல்லை. கோயில் திறக்க போகிறாங்க, திறந்துட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு கோயில் விளாக் பண்ணிட்டு கடைசியில் நம்ம அத்திவரதர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அந்த பார்க்கிங் பார்க்கறதுக்காக இங்கே வந்தோம். அப்படியே சரி, இந்த கோயிலுக்கு வந்து விளாக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். வாங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு கடைசியில் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 500 பாஸ் பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறமா பார்க்கிங் பற்றி சொல்கிறேன். பார்க்கிங் பார்த்துட்டு தான் வந்தோம், கிளியராக உங்களுக்கு விசிபிளாக போர்டு வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஒளிமுகப்பேட்டை. இங்கே தான் டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட், இங்கே இருக்குது பஸ் ஸ்டாண்டு. பார்க்கிங் எங்கேன்னு தேடிட்டுருக்கேன், பக்கத்துலேயே தான் இருக்கும், வேலைலாம் போயிட்டுருக்கு. நான் போய் பார்த்துட்டு பார்க்கிங் எங்கேன்னு சொல்கிறேன். இங்கேருந்து கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் வரும். ஒளிமுகமதைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸு இங்கேருந்து அத்திவரதருக்கு போகிற பஸ் வந்து இங்கே இருக்குது. தற்காலிக பஸ் ஸ்டாண்ட் இங்கே தான் இருக்குது. பார்க்கிங் எங்கேன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தேடி கண்டுபிடிச்சிட்டோம், என்ன காமெடினா, இந்த லெஃப்டில் இருக்கிறது வந்து பார்க்கிங்கு, அந்த ரைட்டில் இருக்கிறது பஸ் ஸ்டாண்டு. அது இவ்வளோ நேரம் தேடிட்டு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இந்த போர்டு தெரியுது பார்த்தீங்களா, இந்த போர்டு வந்து பார்க்கிங்கு, அந்த போர்டு வந்து பஸ் ஸ்டாண்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்க்கிங்கு. இங்கே தாம்பரம் செங்கல்பட்டு ரூட்லேருந்து வரவங்களுக்கு இதுதான் பார்க்கிங்கு. இங்கேருந்து கோயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 450 மீட்ரு தான். இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், இங்கேருந்து எதுவுமே தேவையில்ல பஸ்ஸு. இதுக்கெல்லாம் பஸ்ஸுலேருந்து வரவங்களுக்கு தான் கொஞ்சம் பச்சையப்பன் கல்லூரி கொஞ்சம் தூரமாக இருக்கும், அங்கேருந்து பஸ் இருக்கும். இது வந்து நீங்கள் வெஹிக்கல் பார்க்கிங் வந்து ரொம்பவே கிட்ட இருக்குது, நீங்கள் ஒரு 450 மீட்ரு தான், இங்கேருந்து நடந்தே போயிடலாம். உங்களுக்கு பயப்படவே தேவையில்ல, இல்லைன்னா போர்டு வச்சுருக்காங்க, நீங்கள் எல்லா லாங்குவேஜ்லேயும் வச்சுருக்காங்க, நீங்கள் கரெக்டாக போய் இது பண்ணிக்கலாம். வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். கோயில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு குன்று மாதிரி இருக்குது. இது ரோடு தெரியுதா, இது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பைபாஸு. செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரத்துக்கு போகிற ரூட்டில் இந்த கோயில் பழைய சீவரம் இருக்குது. வாலாஜாபாத்துக்கு முன்னாடி இருக்குது, ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் காஞ்சிபுரம். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு, அது தெரியுதா ஸ்டெப்ஸு, ஆ ஸ்டெப்ஸு. இங்கே மேலே போனீங்கன்னா இங்கே ஒரு மண்டபம் இருக்குது மேலே, அதுக்கப்புறமா இதுதான் கோயில். கோயில் வந்து கிழக்கு வாசல் பார்த்த கோயில். வாங்க கோயில் உள்ள போகலாம். இந்த கோயிலில் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார். இந்த கோயில் தலப்புராணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து விஷ்ணு சித்தர்னு ஒருத்தர் வந்து இந்த குரூப் ஆஃப் ரிஷிங்கள் கிட்டே கேட்குறாரு என்னென்னா, எங்கே போய் விஷ்ணுவை நோக்கி தவறு இருந்தால் எங்கே போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து மாரிச்ச முனி அப்படின்றவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பத்மகிரின்ற இடத்துக்கு, அதாவது இந்த இடத்துக்கு, இந்த பழைய சீவரம் இந்த மலைக்கு வந்து நீங்கள் வந்து தவம் செஞ்சீங்கன்னா நீங்கள் விஷ்ணுவை பார்க்கலாம். ஏற்கனவே வந்து அத்ரி ரிஷின்ற ஒருத்தர் இங்கே வந்து தவம் பண்ணி, கடும் தவம் பண்ணி அவருக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வடிவில் விஷ்ணு காட்சி அளித்தார். அவரோட வேண்டுதல் படி அப்படியே இங்கே வந்து லக்ஷ்மி நரசிம்மராகவே இங்கே வந்து அமர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தலப்புராணம் சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டைமிங் 8 மணி to 11 மணி, 4 மணி to 7 மணி. நீங்கள் இப்போ அத்திவரதர் பார்க்க வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வருவீங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் ஈஸியாக வழியில் வந்து போகலாம். இப்போ வந்து இப்போ இருக்க மூலவர் வரதராஜ பெருமாள் வந்து இந்த கோயிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முன்ன நீங்கள்
இந்த அத்திவரதர் ஹிஸ்ட்ரியெலாம் பார்க்க சொல்ல கேட்க சொல்ல இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஊரை, அதான் இந்த ஊரை பிளாக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது அகோபில வள்ளி தாயார் சன்னதி, இது கோயில் உள்ள அங்கே தான் லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி. அவ்வளோதான், இது இங்கே தான் கொடிமரம் இருக்குது, பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி இருக்குது. நிறைய கோயிலில் கோயிலுக்கு முன்னாடி இருக்கும், இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்குது. ரொம்ப சிம்பிளான சின்ன கோயில்ல. ஆமாம், நரசிம்மர் வந்து லக்ஷ்மி வந்து நரசிம்மர் மடியில் அமர்ந்திருக்காங்க. இது வந்து ஆண்டாள் சன்னதி. ஆண்டாள் சன்னதி சொன்னல விஷ்ணு சுத்தர், விஷ்ணு சித்தர் அவருக்குன்னு ஒரு சன்னதி வச்சிருக்காங்க இங்க. திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார், இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அவங்களோட ஹிஸ்ட்ரிலாம் போடணும்னு எனக்கு கொஞ்சம் இது, அதெல்லாம் தேடிட்டு கலெக்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் ஒரு ஒரு வீடியோவா. ஸ்ரீ வேதாந்த தேசிக சன்னதி, பக்கத்துலேயே ஒரு மண்டபம் இருக்குது கோயில் பக்கத்துலே வெளியே. இப்போ வந்து இந்த ஹில் டாப் ஏறப்புறம் ஏறிட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொன்று, இங்கே தை மாதத்தில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கான், மலை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஹில் ஃபெஸ்டிவல்னு. என்னென்னா, வரதராஜ பெருமாள் இருக்கார்ல காஞ்சிபுரம், வரதராஜ பெருமாள் இங்கே வந்து இந்த மலையில் இருக்க மண்டபத்தில் வந்து இருப்பாராம் அந்த ஃபெஸ்டிவலில். அதுவும் இங்கே சிறப்பான ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து இவ்வளோ தூரம் 20 கிலோமீட்டர் வந்து இருப்பாங்க, ஏறிட்டுருக்கோம். என்னால் ரொம்ப தூரம் இருக்க மாதிரி இருக்கு. தூரமாக இருக்க மாதிரி தான் இருக்கு. இங்கேருந்து பாருங்க கோயில், கோவில் பின்னாடி ஆறு, ஆற்றுல மட்டும் தண்ணி இருந்திருந்தால் செமையாக இருந்திருக்கும். எவ்வளோ படி இருக்கும், ஆ 400லாம் இருக்காது. ஆ, மூச்சு வாங்குதுல்ல. வந்துட்டோன்னு நினைக்கிறேன், அதான் இண்டுன்னு நினைக்கிறேன். சுடுது வர கால் இல்லை. ஆ, இங்கே ஒரு மண்டபம் இருக்கு, வந்துட்டோம். தோ மண்டபம்,
தான் இந்த மண்டபத்தில் தான் வரதராஜ பெருமாள் கோயில். வரதர் இங்கே வருவார் தை மாதத்தில். இங்கே பாருங்க செல்ஃபோன் டவர்னு நினைக்கிறேன், அது ஆண்டனா. அங்கே என்னமோ இருக்கு ஷெட்டு, ப்ளூ கலரில் ஷெட்டு இருக்கு, போய் பார்க்கலாம். இந்த பழைய சிவரமலை டாப்பு, நான் ஏதோ ஷெட்டுன்னு நினச்சி வந்தால் இது வந்து சிவன் கோவில். சிவன் இங்கே வெறும் லிங்கம் மட்டும் இருந்திருக்கும் போல், இவங்க ஷெட்டு மாதிரி வச்சு கட்டி வச்சுருக்காங்க. இதோ பாருங்க இந்த டைரக்ஷனில் போனால் 20 கிலோமீட்டரில் காஞ்சிபுரம் வந்துடும். மலையிலேருந்து டாப் வியூ, இங்கே விவசாய நிலம், இங்கே ஒரு ஃபேக்ட்ரி, சுகர் ஃபேக்ட்ரி. கீழே வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் பழைய சிவரம் கோயில் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ரொம்ப சிம்பிளான சின்னதான கோயில், பட்டு நிறைய வர இது புராணங்கள் வச்சுருக்க கோயில். வரதராஜ பெருமாள் கோயிலுக்கும் இங்கேக்கும் சம்மந்தங்கள் இருக்குது, அதனால தான் சரி இங்கே வந்து போகலாம் அப்படின்னு ஒரு பிளானே இல்லை. இப்போ சரி பார்க்கிங் பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த கோயிலை வந்து எடுத்து போடுவோம் நம்ம, இன்றைக்கி ஒரு புது கோயிலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இதுக்கு முன்னாடி வந்து கைலாஸ் நகர் கோயில் போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கு லிங்க் வந்து இங்கே கொடுக்குறேன், பாருங்கள். அதுக்கப்புறமா இப்போது கடைசியாக நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாசஸ் பற்றி 500 ரூபா பாசஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அது எந்த வெப்சைட்டில் நீங்கள் புக் பண்ணுன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். www.tnhrce.com நீங்கள் வந்து July 4th மேலே புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து, நீங்கள் தரிசனம் பார்க்குறப்போ ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வரணும். உங்களுக்கு வந்து தரிசனம் வந்து வெஸ்ட்டு கோபுரம், ஈஸ்ட்டு வந்து தர்ம தரிசனம் அண்டு 50 ரூபா டிக்கெட் வந்து ஈஸ்ட்டு. உங்களுக்கு 500 ரூபா டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு வந்து வெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இது. இப்போ வந்து ரெண்டு கட்டமாக விடுறாங்க, ஒரு நாளைக்கு 500 பேர்னா காலையில் ஒரு பேட்சு, மதியம் ஒரு பேட்சு. காலையில் பேட்சுக்கு வந்து 11 மணிக்கு தரிசனம், அதுக்கு வந்து நீங்கள் 10:30 மணிக்கெலாம் வந்து நீங்கள் வந்து வெஸ்ட்டு கோபுரத்துக்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிடணும். அதே மாதிரி 3 மணிக்கு தரிசனம், அவங்க வந்து 2:30 மணிக்கெலாம் வந்து ரிப்போர்ட் பண்ணிடணும். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ட்ரெஸ் கோடு வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் கோட் தான் இருக்கணும், வேஷ்டி சட்டை தான் இருக்கணும். அதுக்கப்புறமா குர்த்தா அணியலாம், இந்த பேண்ட் ஷர்ட்லாம் அலோட் கிடையாது அப்படின்றாங்க. பெண்கள் வந்து சாரீ அணியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெஸ் கோட் வந்து முக்கியமானது. தர்ம தரிசனத்துக்கும் அந்த 50 ரூபா டிக்கெட்டுக்கும் எவ்வளோன்னு அந்த ட்ரெஸ் கோட் பற்றி சொல்ல, பட் 500 ரூபா டிக்கெட்டுக்கு கன்ஃபார்மாக ட்ரெஸ் கோட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்குறீங்க, நின்ற குளம் எத்தினால் சைன குளம் எத்தினால் அப்படின்னு சொல்லிட்டு. நின்ற குளம் வந்து மேக்ஸிமம் இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அத்திவரதரோட சிலை கண்டிஷன், அதனால் வந்து நின்ற குளம் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது, ஒரு 8 to 10 days தான் இருக்க போகுது. மற்ற ஸ்டார்டிங் ஃபுல்லாக வந்து சைனக்குளம் தான் இருக்க போகுது. ஓகேவா, இதை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுதான் தீபார்த்தனைலாம் எதுவுமே கிடையாது அத்திவரதருக்கு, புஷ்ப ஆர்த்தி தான். அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். வேறு
வேற எதுவும் இன்ஃபர்மேஷன் வந்தா ஒரு அப்டேட்ஸ் எதனாச்சும் இருந்தா நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறமா நீங்க எதனாச்சும் உங்களுக்கு டவுட்னா வழக்கம் போல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன், ஃபார் மோர் வ்ளாக்ஸ் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.